சென்னை அடுத்த ஆதம்பாக்கத்தில் கொலை குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்த நண்பனுக்கு அறிவுரை கூறிய நபரின் தலையில் பூந்தொட்டியை போட்டு கொன்ற கொடூரம் அரங்கேறியுள்ளது. பகீர் சம்பவத்தின் முழுமையான பின்னணி என்ன? கொலை குற்றத்திற்காக சிறை சென்று வந்தவரை திருந்தி வாழ சொன்னவரின் நிலைதான் இது. கஞ்சா போதையில் நடந்த கொலை சம்பவத்தின் பின்னணி என்ன? சென்னை மீனம்பாக்கம் அடுத்த ஆதம்பாக்கம் மன்னடியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் 25 வயது எட்வின். கடந்த ஆண்டு ஜூலை 20 தேதி வீட்டில் மது அருந்திய போது உறவினரான ரவுடி மணிகண்டன் மீது அம்மிக்கல்லை போட்டு கொலை செய்தார். இது தொடர்பாக ஆதம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து எட்வினை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிறையில் இருந்த எட்வின் கடந்த 18 தேதி ஜாமீனில் வெளியே வந்தார். சிறையிலிருந்து வந்ததும் தனது நண்பர்களான அதே பகுதியை சேர்ந்த 21 வயதான அஜித்குமார், ரவி மற்றும் தினேஷ் ஆகியோருடன் வீட்டில் கஞ்சா மற்றும் மது அருந்தியுள்ளார். அப்போது எட்வினிடம் நண்பரான அஜித்குமார், அடிக்கடி இப்படி சிறை சென்று வந்தால் வாழ்க்கை போய்விடும், குற்றங்களை நிறுத்தி திருந்தி வாழ வேண்டும் என்று அறிவுரை கூறினார். இதை கேட்டதும் எட்வின் அஜித்குமாரிடம் தகராறு செய்தார். உடனிருந்த நண்பர்கள் சமரசம் செய்துவிட்டு பின்னர் ரவி, தினேஷ் இருவரும் வீட்டிற்கு சென்று விட்டனர். அதன் பின்னர் அஜித்குமாரை தன்னுடன் வீட்டில் தங்குமாறு எட்வின் கூறியதால் இரவு எட்வினுடனே அஜித்குமார் தங்கியுள்ளார். காலை சக நண்பரான ரவி எட்வின் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது அஜித்குமார் கொலை செய்யப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். உடனே இதுகுறித்து ஆதம்பாக்கம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அஜித்குமாரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து ஆதம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் அஜித்குமார் எட்வினை திருந்தி வாழ கூறியதால் ஆத்திரமடைந்து நண்பர் என்றும் பாராமல் பூந்தொட்டியை எடுத்து தலையில் போட்டு கொலை செய்தது தெரிய வந்தது. மேலும் கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய எட்வினை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில்